அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம் விஹச் சேனல். நம் மனமே நம் வாழ்க்கையின் சொர்க்கத்தை அடைய செய்யும். நம் மனசு தான் நம்மளை ஒரு நல்ல உயரமான நிலைக்கு, நம்மளோட முன்னேற்றத்திற்கு வித்தாக இருக்கும்னு சொல்கிறோம். அதுக்கு நமக்கு என்ன வேணும்னு பார்த்திங்கன்னா, நல்ல எண்ணங்கள், எண்ணம் தெளிவாகவும் குறிக்கோளுடனும் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் நம்ம என்ன எண்ணுறோமோ அதுபடி அமையணும்னா மன உறுதி இருக்கணும், நமக்கு அதை பற்றிய திட்டங்கள் இருக்கணும், சரிங்களா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா, இதுதான் விதி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை கூட நம்மளால் மாற்ற முடியும் இல்லையா. ஸோ ஒரு குறிக்கோள் தெளிவாக என்ன வேணும்னு, நமக்கு என்ன வேணுங்கிறத தெளிவாக குறிக்கோளுடன் திட்டமிட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம அந்த நிலையை அடைகிறதுக்கு நம்ம எண்ணங்களும் நம் மனசும் சேர்ந்து அந்த இடத்தை அடைய செய்யும். உதாரணமாக நம்ம ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணோம் அப்படின்னா, எந்த ஊருக்கு போகிறோன்னு நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. அப்போ அந்த ஊரை நம்ம முன்னாடியே மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஊருக்கு நம்ம எப்படி போகிறோம், பஸ்ஸில் போகிறோமா, காரில் போகிறோமா, ட்ரெயினில் போகிறோமா, அண்ட் ஃப்ளைட்டில் போகிறோமா அப்படிங்கிறத நம்ம தான் தீர்மானிக்கணும். ஸோ அந்த இடத்த அடைகிறதுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகும், எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறதும் நம்ம தான் தீர்மானிக்கணும், நம்மளோட தேவையை பொறுத்து. அதே மாதிரி தான் நம்மளோட குறிக்கோளும் நம்ம திட்டமிடுறதும், நம்ம எந்த அளவுக்கு நம்ம மனசில்லாத பித்தாக விதைக்கிறோமோ அதுபோல் அமைஞ்சிருக்கணும். அதாவது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தனை தண்ணிக்குள்ளே வச்சு அமுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு மேலே வரணுவாங்க, முண்டி அடித்து தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு மேலே வருவாங்க. அந்த அளவுக்கு நம்ம குறிக்கோள் இருக்கணும். நம் மனதுக்கு ஒரு திட்டத்தை தெளிவாக ஒரு குறிக்கோளை கொடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு அழகாக நம்மளை கூட்டி கொண்டு போயிடும். இதுதான் நம்ம மனசுக்கு இருக்க வலிமை. அந்த வலிமை தெளிவாக இருக்கணும், எண்ணம் குழப்பமின்றி சரியான நெறிப்படுத்தினதாக இருக்கணும், ஒழுங்குபடுத்தினதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம லட்சியம் கண்டிப்பாக நிறைவேறும். நம்ம என்ன ஆசைப்பட்றோமோ அது கண்டிப்பாக நிறைவேறும். அப்போ நமக்கு தெரியணும், நாம் எந்த ஊருக்கு போகிறோம்னு முடிவு பண்ணிட்டோம் இல்லையா, அப்போ எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம முடிவு பண்ணணும். அப்போது நம்ம பஸ்ஸில் போகிறோமா, பஸ்ஸில் ஏறிட்டு எந்த பஸ்ஸில் போகணும், எந்த ஊருக்கு நம்ம மூவ் பண்ணோமோ அந்த ஊர் பஸ்ஸில் ஏறினா தான் நம்ம போக முடியும் இல்லையா. ஸோ அந்த ஊருக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணுமா இல்லை ஊர் சுற்றி போகணுமா அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும். அதையும் நம்ம சரிவர செயல்படுத்திட்டோம் அப்படின்னா, எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளோட லட்சியத்தை அடைய முடியும். கரெக்டான பஸ்ஸை நம்ம எப்படி பிடிக்கிறோமோ கரெக்டான பாதையை அமைத்து கொடுக்கணும், குழப்பம் நின்றி, ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம். அப்போ நம்ம வாழ்க்கை முன்னேறணும் அப்படின்னாலும், நம்ம வாழ்க்கையில் பெரிய லட்சியத்தை அடையணுன்னாலும் நம் மனமே நமக்கு வித்தாக அமையும். வெறும் குறிக்கோளும் தெளிவான எண்ணம் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பத்தாதுங்க. அந்த குறிக்கோள் எப்படி இருக்கணும் தெரியுமா, நம்ம அந்த குறிக்கோளை வாழணும், அது கிடைச்சிட்டா நமக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும்னு பார்க்கணும், அந்த அளவுக்கு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும், அந்த நிகழ்வை ருசிக்கணும், அப்படியே ருசித்து ரசிச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு அதோடு நம்ம ஒன்றி வாழணும், அப்போ தான் அது நமக்கு வரும், சரிங்களா. அந்த அளவுக்கு குறிக்கோளும் தெளிவான எண்ணமும் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஆழ் மனசுக்குள்ளே போகிற அளவுக்கு நம்ம அதை உணர்ந்து
அதோட பயணித்தோம் அப்படின்னா விரைவில் நமக்கு அந்த லட்சியம் கைகூடும். அனைவருக்கும் நன்றி.